உடைஞ்சிச்சா? ஆமா. அதுக்கு டேமேஜ் ஆயிச்சா? எடுத்து தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 பேர் பலியான நிலையில், விபத்திற்குள்ளான ஹெலிகாப்டர் கடைசியாக பறந்து சென்றதை அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் பார்த்ததாக கூறப்படும் வீடியோ தற்போது வெளியாகியிருக்கிறது. நேற்று நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து கடைசியாக அந்த ஹெலிகாப்டர் பறந்த காட்சிகளை சுற்றுலா பயணிகள் படம் பிடித்து தற்போது அந்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. அதுகுறித்த தகவல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம். அவரிடம் பேசலாம். வணக்கம் விஜயசுந்தரம், இந்த வீடியோ குறித்த உண்மை தன்மை என்ன? இது குறித்து விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சரிதா. நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் நடைபெற இருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத், மனைவி மற்றும் ராணுவ வீரர்கள் 12 பேர் கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து MI-17V5 ரக ராணுவ ஹெலிகாப்டரில் புறப்பட்டனர். அவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் குன்னூர் காட்டேரி பகுதியில் நேற்று சரியாக 12:40 மணி அளவில் காலநிலையில் மேகம் சூழ்ந்து மோசமான வானிலை காரணமாக விபத்துக்குள்ளானது. விபத்தில் இந்திய முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் மற்றும் அவருடன் பயணித்த அவரது மனைவி மற்றும் 11 ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த காட்சியை காட்டேரி பூங்காவிற்கு சுற்றுலா வந்த சுற்றுலா பயணி விபத்து நடப்பதற்கு முன்பு ஹெலிகாப்டர் தாழ்வான பகுதியில் சென்றதை தனது கைபேசி மூலம் வீடியோ பதிவு செய்துள்ளார். இந்த காட்சியை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிதா விஜயசுந்தரம், தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த வீடியோ குறித்து விமானப்படை தளத்திலிருந்தோ அல்லது ராணுவ தரப்பிலிருந்தோ ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறதா? இது போன்ற தகவல்கள் இதுவரை ராணுவ அதிகாரிகளிடமிருந்தோ அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவோ எந்த ஒரு தகவலும் இதுவரை வரவில்லை. வரிதா,